வெல்கம் டு TechFeed. இந்த வீடியோவில் நம்ம த மார்ஷியன் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்த லூசி அப்படிங்கிற ஒரு மூவி ரிவ்யூவுக்கு ரொம்பவே சிறப்பான வரவேற்பு கிடைச்சிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் மூலிமா தான் யூடியூப்க்கு இந்த வீடியோ நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவை யூடியூப்பும் ப்ரமோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம படத்துக்குள்ளார போகலாம். 2015 வெளியா இருக்கிற இந்த த மார்ஷியன் அப்படிங்கிற ஒரு படம் முழுக்க முழுக்க செவ்வாய் கிரகத்தை பத்தின படம். அதாவது நாசாவில இருந்து ஒரு குழு செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக போறாங்க. போயிட்டு ஒரு நாள் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இவங்க போன ராக்கெட் ஒரு பக்கம் இருக்கு, அவங்க தங்கி இருக்கிறதுக்காக போட்ட டென்ட் ஒரு பக்கம் இருக்கு, இவங்க ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கலகலப்பா ஜாலியா ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ரெண்டு பேர் மட்டும் அவங்க போட்டிருக்கிற டென்ட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்காங்க. மீதி எல்லாரும் வெளியில சாம்பிள்ஸ் எடுக்கிற வேலையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க. திடீர்னு டென்ட்டுக்குள்ள இருக்கிற சிஸ்டம்க்கு ஒரு அலாம் வருது. உடனடியா இங்க மிகப்பெரிய புழுதி புயல் ஒண்ணு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. இந்த தகவலை உடனடியா அந்த டென்ட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணு கேப்டன் லூயிஸுக்கு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு லூயிஸ், இந்த தகவலை நான் காலையிலேயே பார்த்துட்டு தான் வந்தேன், இந்த புயல் வரத்துக்குள்ளார நம்ம டென்ட்டுக்குள்ளார வந்துருவோம், நம்ம இந்த ஏரியா விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, இது ரொம்பவே அப்டேட் ஆன தகவல், இது கிட்டத்தட்ட நம்மள நெருங்கி வந்துருச்சு, எல்லாரும் உடனடியா டென்ட்டுக்குள்ள வாங்க, வந்து இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவங்க எல்லா வேலையும் போட்டுட்டு டென்ட்டுக்குள்ள போய் எல்லாருமே செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க நினைச்சதை விட இந்த புயல் ரொம்பவே பெருசா இருக்கு. சோ அதனால இங்க இருந்தா கண்டிப்பா இவங்க வந்த ராக்கெட் இந்த புயல்ல கவுந்துரும் அப்படிங்கறதுக்காக உடனடியா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பும் போது நம்ம கேப்டன் தான் முதல்ல போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே புயல் ரொம்பவே வேகமா அடிக்குது. சோ ஒரு வழியா இப்போ இவங்க அந்த மார்ஸ் சூட்டை போட்டுக்கிட்டு டென்ட்ல இருந்து நடந்து இந்த புயல கடந்து அவங்க ராக்கெட்டுக்குள்ள போயாகணும். அவங்க எல்லாரும் அங்க டென்ட்ல இருந்து ராக்கெட்டுக்கு போறதுக்குள்ளாரிய புயல் ரொம்பவே வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆண்டனா புயலோட வேகத்துல புடுங்கிட்டு வந்து அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் மேல இடிச்சு அவரை தூக்கிட்டு பறந்துருச்சு. அவர் சூட்ல இருந்து ஒரு அலாம் மெசேஜ் ராக்கெட்டுக்கு வருது, அவருடைய சூட் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செகண்டே அவரு மத்தவங்கள்ட்ட இருந்து தொடர்புல இருந்து துண்டிக்கப்படுறாரு. அவர்கிட்ட யாரும் பேசவும் முடியல, அவருக்கு என்ன ஆனாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் யாருக்கும் தெரியல. உடனே கேப்டன், நீங்க எல்லாரும் ராக்கெட்டுக்கு போய் கிளம்புற வேலையை பாருங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்து அவரை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் ராக்கெட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து அந்த கேப்டனும் தேடி பாக்குறாங்க, எங்க தேடியும் கிடைக்கல, ராக்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சுகிட்டே இருக்கு. அப்போ டீம்ல இருக்கிற மத்த எல்லாருமே கேப்டனை ரொம்பவே சீக்கிரமா வாங்க, நம்ம உடனடியே கிளம்பி ஆகணும், அவரோட சூட் டேமேஜ் ஆயிருக்கு, அவரால ஒரு நிமிஷம் கூட இந்த மாசில உயிரோட இருக்க முடியாது சூட் இல்லாம அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. இல்ல இல்ல, நான் கொஞ்ச நேரம் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராக்கெட் ரொம்பவே சாய ஆரம்பிக்குது. வேற வழியே இல்லாம நம்ம கேப்டனும் ராக்கெட் குள்ளார ஏறி உட்காடுறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை இந்த மார்ஸ்லயே தொலைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல இங்க பூமியில நாசா ஒரு பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரர்கள் மார்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு புழுதி புயல் ஏற்பட்டிருக்கு. அந்த புழுதி புயல்ல நம்ம லூயிஸ் கேப்டன் ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. ஆனா தவிர்க்க முடியாத காரணமா மார்க் அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரர் மட்டும் அங்கவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல மார்ஸ காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ மார்க்கோட சூட் அவர்கிட்ட உங்களோட ஆக்சிஜன் அளவு அபாய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரத்தை கொடுக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ கண் முழிச்சு பாக்குறாரு. அவருக்கும் அப்பதான் தெரியுது நாம இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஆண்டனால இருந்த ஒரு கம்பி அவர் வயித்துல குத்தி கிழிச்சு இருக்கு. அந்த தாங்க முடியாத வலியோட எந்திரிச்சு நின்னு சுத்தி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது அவரு வந்த ராக்கெட் அவரை விட்டுட்டு கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழியே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த டென்ட்டுக்குள்ளார அவர் ஒரு வழியா வந்து சேர்ந்துடுறாரு. கையோட அந்த கம்பியை புடுங்கிட்டு அவருக்கு அவரே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் அந்த சேர்லயே தூங்கிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு வந்து அவரு வழக்கமா செய்யற அந்த லாக் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு வேலையை பாக்குறாரு. அதாவது அவங்க ஒவ்வொரு நாள் என்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கறத அதுல வீடியோவா பதிவு பண்ணுவாங்க. சோ அதுல வந்து அவரோட ஐடியா போட்டு லாகின் பண்ணி அவரு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் அதுல ரெக்கார்ட் பண்றாரு. நான் தான் மார்க் வாட்னி பேசுறேன், நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன். சோல் 18 நடந்த புழுதி புயல்ல நான்
நான் செத்துட்டதா, என்னோட டீம், நாசா, உலகம் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இன்னும் சாகல. இதோ இந்த கம்பி என்னோட சூட்ல குத்தி என்னோட உடம்புலயும் காயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த கம்பியும் ரத்தமும் சேர்ந்து என்னோட சூட்ல ஏற்பட்ட ஓட்டைய அடைச்சி என்ன உயிரோட வச்சிருந்தது. பட் இருந்தாலும் என்னால 30 நாள் தான் இந்த டென்ட்ல உயிரோட இருக்க முடியும். அதாவது மறுபடியும் ஒரு புயல் வந்து இந்த டென்ட் ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா என்னால உயிர் பழிச்சு இருக்க முடியாது. ஒரு அதிர்ஷ்டத்துல இது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் என்கிட்ட இருக்கிற உணவு அது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இங்கிருந்து நாசாவுக்கு நான் எப்படி தகவல் கொடுக்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியே நான் தகவல் கொடுத்தாலும் அவங்க வந்து என்னை காப்பாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகும். அதுக்குள்ள என்கிட்ட இருக்கிற உணவு எனக்கு கண்டிப்பா பத்தாது, நான் கண்டிப்பா சாகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அறிய சொல்லிக்கிட்டு ரொம்பவே உருக்கமா ஃபீல் பண்ணி உட்காந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு சோல் 19 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 19வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாக முடிக்கிறாரு. மறுபடியும் வெளியே ஒரு புழுதி புயல் ஆரம்பிக்குது. புயல் முடிகிற வரைக்கும் உள்ளார ஒரு சேர்லயே உட்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு அந்த டென்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நான் கண்டிப்பா இங்கேயே சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுலயே 2 நாள் போயிடுது. சோல் 21 காலையிலே எந்திரிச்சு இந்த டென்ட்ல என்னென்ன பொருட்கள் இருக்கு, நாம எவ்வளவு நாள் உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்க போடுறாரு. இவரு கூடிய வந்த மத்தவங்களுக்காக கொண்டு வந்த எல்லா உணவுகளையும் எடுத்து இவருடைய பேர்லயே என்டர் பண்றாரு. சோ ஒரு கம்ப்ளீட்டா இங்க இருக்கிற உணவை வச்சு நாம எவ்வளவு நாள் உயிரோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்க போடுறாரு. கணக்க போட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டும் இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவரு டாய்லெட் போயிட்டு டாய்லெட்டை ஃபிளஷ் பண்றாரு. அப்பதான் அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. வேகமா போய் அங்க இருக்கிற ஒரு கபோர்ட ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளார உருளைக்கிழங்கு இருக்கு. உடனே இன்னமும் ஒரு பெரிய புதையல் கிடைச்ச மாதிரி அவருக்குள்ளார ஒரு சந்தோஷம். வேகமா போய் அவரு ஐடியை போட்டு லாகின் பண்ணி அவருடைய அந்த வீடியோலாக ஆரம்பிக்கிறாரு. இந்த மார்ஸ்ல 31 நாளுக்காக தான் ஆராய்ச்சி பண்றதுக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. ஆனா எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக 60 நாளுக்கான உணவு எல்லாருக்கும் கொடுத்து விட்டு இருந்தாங்க. இப்போ இங்க நான் மட்டும்தான் இருக்கேன், என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட உணவையும் சேர்த்தா நான் 300 நாள் வரைக்கும் என்னால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போடுறாரு. ஆனா நான் ரொம்பவே சிக்கனமா இருந்தா இந்த 300 நாள் உணவை என்னால வச்சிருந்து 400 நாளைக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றாரு. ஆனா நாசா வந்து என்னை காப்பாத்துறதுக்கு 4 வருஷம் ஆகும் இல்லையா, அதனால மீதி 3 வருஷத்துக்கான என்னோட உணவை இந்த செவ்வாய் கிரகத்துல நானே விளைவிக்க போறேன். ஏன்னா நான் ஒரு தாவரவியல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவுக்குண்டான ஒரு என்ட்ரியை அங்க கொடுக்கறாரு. என்னோட தாவரவியல் சக்தியை பார்த்து இந்த செவ்வாய் கிரகமே நடுங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மாசூட்டை வேகமா எடுத்து போட்டுக்கிட்டு டென்ட்டுக்கு வெளியில பாத்ரூம்க்கு பின் சைடா வந்து ஒரு டப்பாவை ஓபன் பண்றாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுடைய வேஸ்ட் எல்லாமே ஒரு பாக்கெட்ல பேக் பண்ணி அவங்க டெய்லி போன வேஸ்ட் எல்லாமே டேட் போட்டு பாக்கெட்ல பத்திரமா இருக்கு. சோ அந்த பாக்கெட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உள்ள எடுத்துக்கிட்டு வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூடவே இந்த புயல்ல கவுந்து கிடக்கிற சோலார் பேனல்களை எடுத்து சுத்தம் பண்ணி அவருக்கு தேவையான பவரை மறுபடியும் ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வேலைகளுக்கு நடுவுல அவரு வயிற்றுல ஏற்பட்ட காயத்துக்கு போட்டிருந்த தையல் பிரிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. பட் ஆனா அது எந்த விதத்திலயும் அவரை பாதிக்கல. மறுபடியும் அதை சரி பண்ணிக்கிட்டு அவருடைய விவசாயத்துக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த டென்ட்ல ஒரு பகுதியில, அதாவது அந்த டென்ட்ல இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு அந்த ரூமை சுத்தி ஒரு பாலத்தின் கவர்ல கவர் பண்ணிட்டு அந்த ரூம் ஃபுல்லா அந்த டென்ட்டுக்கு வெளியே இருக்கிற மண்ணை எடுத்துட்டு வந்து கொட்டி ஃபில் பண்றாரு. அதாவது விவசாயத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே டயர்டாயிடுறாரு. கிட்டத்தட்ட அந்த ரூம்குள்ளார மண்ணை நிரப்புறதுக்கு அவருக்கு 10 நாள் ஆகுது. அதாவது இன்னைக்கு சோல் 31 நாள். ஆனா வேற வழியே இல்ல அப்படிங்கறதுனால மறுபடியும் வேலைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா விவசாயம் பண்றதுக்கு உண்டான நிலத்தை தயார் பண்ணிட்டு அடுத்ததா அவர் கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த வேஸ்டேஜ் இருக்கிற பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி கொட்டி மிக்ஸ் பண்ணி அவர் விவசாயத்துக்கு தேவையான உரத்தை தயார் பண்ணிட்டாரு. இப்போ அதுல ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி நட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா எல்லா உருளைக்கிழங்கையும் நட்டுட்டு இருக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஊத்தி முடிச்சுட்டாரு. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அவர்கிட்ட போதிய அளவுக்கு தண்ணி இல்ல. இன்னைக்கு சோல் 37 நாள். இப்போ அவருடைய பெட்ல படுத்துக்கிட்டு கையில ஒரு சிலுவையை வச்சுக்கிட்டு அவருக்குள்ளாரே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட நான் 126 சதுர மீட்டருக்கு நிலப்பகுதியை உருவாக்கி அதுல உருளைக்கிழங்கையும் நட்டுட்டேன். இப்போ அதை விளைவிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 5000 லிட்டருக்கு மேல தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். இப்போ பிரச்சனையே தண்ணி தான். எனக்கு அந்த தண்ணியை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி எரிச்சோம்னா எனக்கு தேவையான தண்ணி கிடைச்சிரும். ஆனா நாசாவுக்கு எதிரியே இந்த நெருப்பு தான். அதனாலதான் விண்வெளிக்கு வர்ற எந்த பொருளையும் அவங்க தீப்பற்றக்கூடிய வகையில
பொருளை வடிவமைக்க மாட்டாங்க. என்கிட்ட எந்த விதமான தீய பத்த வைக்கிறதுக்கு உண்டான பொருளும் இல்லை. ஆனா இந்த சிலுவையை தவிர எனக்கு வேற வழி கிடையாது, அதனால இந்த சிலுவையை வச்சுதான் நான் தீய பத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சிலுவையை வச்சு நெருப்ப பத்த வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அவருக்கு தேவையான ஹைட்ரஜன் அவங்க வந்துட்டு போன ஸ்பேஸ்ஷிப்ல, அதாவது அவங்க வந்துட்டு போன ராக்கெட்ல இருந்து அவரை எடுக்கிறாரு. சோ ஹைட்ரஜனும் கிடைச்சிருச்சு. இப்போ நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு உண்டான சிலுவையை எடுத்து அவரு அந்த செட்டப்பை உருவாக்கி நெருப்பு பத்த வச்சு தண்ணி உருவாக்குறதுக்கு உண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இதுல நெருப்பு பத்த வச்சு கொஞ்ச நேரத்திலே அந்த ஒட்டுமொத்த செட்டப்பும் வெடிச்சு சதறிடுது. அதுல அவருக்கு காயங்களும் ஏற்படுது. உடனே ஓடி வந்து அவருடைய லாக ரெக்கார்ட் பண்றாரு. அதாவது இன்னைக்கு சோல் 41, அன்னைக்குதான் அவரு இதை ட்ரை பண்ணிருக்காரு. சோ அதுல அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு. அதாவது அவரு போட்ட கணக்குல அவரு சுவாசிக்கிறதுக்கு உண்டான ஆக்சிஜனை கணக்கெடுக்கிறதுக்கு மறந்துட்டாரு. சோ அதனாலதான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. சோ அடுத்ததா நான் இன்னும் உடனே கொஞ்ச நேரத்துல மறுபடியும் என் வேலையை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான சூட்டையும் போட்டுக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல அவருக்குள்ளாரே அவர் குட்டி கதையை சொல்லிக்கிறாரு. அதாவது முத முதல்ல ராக்கெட்டுக்கு உண்டான ஃபியூல கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கதை. அதாவது ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு 5 பசங்க சேர்ந்து அவங்க ஹாஸ்டல் ரூம்லயே இந்த ராக்கெட்டுக்கு உண்டான ஃபியூல் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்காக அந்த 5 பசங்களை காலேஜ்ல இருந்து நீக்காம அவங்களுக்குன்னு தனியா ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்து இந்த இடத்துல நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான உதவியை அந்த காலேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அதனாலதான் ராக்கெட்டுக்கு உண்டான எரிபொருளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நானும் இங்க வந்து இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அவரு 2வது டைமா நெருப்பு பத்த வச்சு அந்த செட்டப்பை ஆன் பண்றாரு. இந்த டைம் அவரு நினைச்ச மாதிரியே அதுல வெற்றி அடைஞ்சு தண்ணியை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோல் 47 காலையில அவர் எந்திரிச்சு போய் அவருடைய செட்டப்ல பார்க்கும் போது தண்ணி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நாள் உள்ளார போய் பார்த்தா அவருடைய எல்லா முயற்சிக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. அவர் நட்டு வச்ச உருளைக்கிழங்குல இருந்து ஒரு செடி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. நாசாவுடைய உயர் அதிகாரிகள் நம்ம மைக்காக, அதாவது நம்ம ஹீரோவுக்காக நினைவிடத்தை கட்டி அவருடைய தியாகத்தை பத்தி பொழுந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இன்னொருத்தருக்கு இன்ட்ரோ கொடுக்கறாங்க. அவர் பேர் வின்சென்ட் கபூர். அவர் தான் இந்த நாசாவில செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான தலைவர். அவர் வந்து இந்த ஒட்டுமொத்த நாசாவுக்கு உண்டான தலைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது அங்க இருக்கிற 14 சேட்டலைட்ஸ திருப்பி அந்த இடத்துல என்னென்ன மிச்சம் வச்சிருக்காங்க, இவங்க மிஷினை பாதையிலே விட்டுட்டு வந்ததுனால அங்க நிறைய பொருள் மிச்சம் அப்படியே இருக்கும். சோ அதனால இங்க இருக்கிற சேட்டலைட்டை திருப்பி அங்க என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத நான் பாக்கணும். பார்த்தாதான் என்னுடைய அடுத்த மிஷினுக்கான பிளானிங்கை என்னால பண்ண முடியும். அங்க நிறைய பொருள் மிச்சம் இருந்ததுன்னா அந்த பொருளை நம்ம இங்க இருந்துட்டு கொண்டுட்டு போக தேவையில்ல, அதுக்கு பதிலாக வேற சில பொருட்களை நம்மளால கொண்டுட்டு போக முடியும். இதனால ப்ராஜெக்ட் ரொம்பவே சுலபமாக ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதுக்கு அந்த நாசாவுடைய ஹெட் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற மாதிரி அந்த சேட்டலைட்டை இப்போ அந்த பக்கம் திருப்பினா கண்டிப்பா மார்க்கோட உடல் அங்க தெரியும். சோ அது இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ எல்லா நியூஸ் பேப்பரோட தலைப்பு செய்தியா இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பைசா கூட நாசாவால வாங்கி எந்த ப்ராஜெக்டுமே பண்ண முடியாது, அது பெரிய டிராபேக்க உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வின்சென்ட் கபூர் இன்னும் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. அதாவது நீங்க இப்போ அந்த சேட்டலைட்டை திருப்பறதுக்கு அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அங்க அவரோட உடலையும் கண்டுபிடிக்கலாம். சோ அதுக்கப்புறமா நம்ம இப்ப பண்ண போற ப்ராஜெக்டே அவரோட உடலை கொண்டு வரதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த ஒட்டுமொத்த உலகமே நம்மள ரொம்ப புகழ்ந்து பேசும். அது மட்டும் இல்லாம அவரோட உடலையும் நம்ம பூமிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அப்ரூவலும் கிடைச்சிருது. சேட்டலைட்டை அந்த பக்கமா திருப்பி அங்க என்னென்ன பொருட்கள் மிச்சம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அங்க ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி நின்றுட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சோலார் பேனல்கள் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதையும் பாக்குறாங்க. உடனே நாசாவோட ஹெட் அங்க வராரு. நம்ம வின்சென்ட் கபூரும் நாசாவோட ஹெட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செத்துட்டோம் நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த மார்க் இன்னும் ஆனா உயிரோட தான் இருந்துட்டு இருக்காரு. இதை எப்படி நாம மக்கள் கிட்ட சொல்றது? அது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகத்திலேயே அவரை விட்டுட்டு வந்த டீமுக்கு இது தெரியவே கூடாது. ஏன்னா அவங்க பூமியை வந்து சேரத்துக்கு இன்னும் 10 இருக்கு. இதுக்குள்ள இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய பயணம் ஆபத்தாவறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கவனம் சிதற ஆரம்பிக்கும். ஒருத்தனை உயிரோட அங்க விட்டுட்டு நாம மட்டும் வந்துட்டோமே, அவனை நம்ம சாகடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார கவனம் சிதறி அந்த மிஷின் ஆபத்தா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும். அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி
சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம வின்சென்ட் கப்பரும் ஃபீல் பண்றாரு, இந்த மாதிரி இவன் உயிரோடவே இருந்தாலும் நம்ம இங்க இருந்து ராக்கெட் அனுப்பி அவனை கூப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளார அவங்கிட்ட இருக்கிற உணவு அவனுக்கு பத்தமா போய் அவன் கண்டிப்பா செத்து போயிருவான், இப்ப அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மார்க் அங்க செவ்வாய் கிரகத்துல ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன் பூமியில இங்க பிரஸ் மீட் ஸ்டார்ட் ஆகுது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இவங்களை துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி அவர் உயிரோட இருக்கிற ஒருத்தரை அங்க விட்டுட்டு இங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரை மீட்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு வின்சென்ட் கப்பூர் அறிக்கை கொடுக்கறாரு. இது தெரிஞ்ச நாசாவோட தலைவர் அவரை திட்டி, இதுக்கப்புறம் நீ அறிக்கையே கொடுக்க கூடாது, அவரை எப்படி உயிரோட மீட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு வின்சென்ட் கப்பூர், நாம அடுத்ததா செவ்வாய் கிரகத்துக்கு எங்க நம்ம ராக்கெட்டை இறக்க போறோமோ அந்த இடத்த நோக்கி நகரத்துக்கு உண்டான முயற்சிகள்ல மார்க் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இந்த சேட்டலைட் போட்டோஸ் வச்சு டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த ரோவர்ல ஒரு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதுல 35 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பயணம் பண்ண முடியும். ஆனா இப்போ மார்க் அதுல என்ன மாடிபிகேஷன் பண்ணிருக்காருன்னு தெரியல, ஆனா இப்போ அவரு அதுல 70 கிலோமீட்டர் கிட்ட ஒரு நாளைக்கு பயணம் பண்ணி அந்த ரோவரை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றாரு. அங்க செவ்வாய் கிரகத்துல நம்ம ஹீரோ மார்க் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சு சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவங்க ராக்கெட்ல வரும்போது ஒரு நியூக்ளியர் பேட்டரிய கொண்டு வந்திருப்பாங்க. அங்க செவ்வாய் கிரகத்துக்கு இறங்கின உடனே அந்த நியூக்ளியர் பேட்டரி எடுத்து மண்ணுக்குள்ள போசி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நியூக்ளியர் பேட்டரி உடஞ்சிடுச்சுனாலோ இல்ல அந்த நியூக்ளியர் பேட்டரி வெடிச்சிருச்சுனாலோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கதிர்வீச்சியால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவாங்க. இந்த நியூக்ளியர் பேட்டரி இந்த அளவுக்கு ஆபத்தானது, அதனாலதான் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி இத மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு அது மேல ஒரு கொடியும் நட்டு வச்சிருக்காங்க. யாரும் இது கிட்ட போக கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஆனா நம்ம ஹீரோ மார்க் அதை எடுத்து தன்னோட ரோவருக்குள்ளாரே வச்சுக்கிறாரு. இதன் மூலயமா அவரு ரோவருக்குள்ளார இருக்கும் போது அவரு ரொம்பவே ஹீட் ஆயிருப்பாரு. அதாவது செவ்வாய் கிரகத்துல நைட்ல அவர் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ரோவருக்குள்ளார அவரு ஹீட்டரை ஆன் பண்ணணும், ஏன்னா ரொம்பவே குளிர் அதிகமா இருக்கும். சோ இந்த நியூக்ளியர் பேட்டரி கொடுக்கற ஹீட்டால அவரு அந்த ரோவருக்குள்ளார ஹீட்டரை ஆன் பண்ண தேவையில்லை. இதனால ரோவரோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகி அவரால 35 கிலோமீட்டருக்கு பதில கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரோவர்ல அவரால் பயணம் பண்ண முடியுது. இவருடைய இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பூமியில இருக்கிற நாசாவோட டீம்ல எல்லாரும் முழு வீச்சுல அவரை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல ஈடுபடுறாங்க. ஒரு வழியா நாசாவோட தலைவரும் இதுல முழு ஈடுபாட்டோட செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ற டீமுக்கு ஒரு ஆர்டரை கொடுக்கறாரு. சேட்டலைட்டோட சுற்றுவட்ட பாதையை நீங்க மாத்துறதுக்கு உண்டான முழு அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இதன் மூலமா அங்க மைக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற முழு அப்டேட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மைக்க மீட்டிட்டு வரதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் எக்ஸாக்டா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம ராக்கெட் போறதுக்கு கரெக்டா 9 மாசம் ஆகும், ஆனா அதுக்குண்டான முன்னேற்பாடுகளை செய்யறதுக்கு நமக்கு குறைஞ்சது 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நம்ம நாசாவோட தலைவர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா 3 மாசத்துக்குள்ள அந்த 6 மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்கறாரு. உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கவர்மெண்ட் இருந்து வாங்கி தரேன், நீங்க உடனே வேலையை ஆரம்பிச்சே ஆகணும், எந்த கதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கூடவே மார்க்கோட உயிர் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்க முடிக்கிறாரு. இங்க செவ்வாய் கிரகத்துல நம்ம ஹீரோவான மார்க் ரொம்பவே சுறுசுறுப்பா வேலையை ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவர் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50 நாள் அந்த ரோவருக்குள்ளாரே தனியா அவரு பயணம் பண்ணா மட்டும்தான் இப்போ இவங்க புதுசா லான்ச் பண்ண போற அந்த லான்ச் பேடுக்கு அவரால் போக முடியும். அந்த மாதிரி தான் லான்ச் பேடுக்கு போனாதான் தான் உயிரோட இருக்கிறதே இந்த பூமிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பூமியில இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அவர் அங்கதான் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ செவ்வாய் கிரகத்துல பயிரிட்டு இருந்த உருளைக்கிழங்கு முழுதுமா விளைஞ்சு அறுவடைக்கு தயாராயிருக்கு. சோ அவரு கிட்டத்தட்ட எல்லா உருளைக்கிழங்குகளும் அறுவடை பண்ணிட்டாரு. இதுல 400க்கும் மேற்பட்ட உருளைக்கிழங்கு அவருக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி சைஸ் இருக்கிற உருளைக்கிழங்குகளை அவரு மறுபடியும் அதுல புதைச்சி வளர வைக்கிறாரு. இப்போ அவரு தனக்குள்ளாரியே பேசிக்கிறாரு, நான் இதெல்லாம் செஞ்சு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, நான் நாசாவோட கண்டிப்பா தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறத தெரிவிச்சா மட்டும்தான் நான் இங்க இருந்து போக முடியும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி உருளைக்கிழங்க சாப்பிட்டு நான் இங்கேயே சாக வேண்டியதுதான். சோ அதனால அதற்குண்டான வழியை நான் உடனடியாக கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அங்கிருந்து எழுந்து போறாரு. அடுத்த நாள் காலையில கூலா உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது மானிட்டர்ல எதையோ பாக்குறாரு. அந்த மேப்ல ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. உடனே அவரு வீடியோ லாக ஆன் பண்ணிட்டு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோவர் எடுத்துக்கிட்டு ரொம்பவே வேகமா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. படத்துடைய மீதி கதையை நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.